அனைவருக்கும் வணக்கம். ஒரு இதை எப்படி சொல்லலாம்னா, ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும். நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதில் நம்ம ஜெயிக்கலாம் இல்லை ஜெயிக்க முடியாமல் போகலாம். அப்படி இருக்கப்ப நம்மளை பின்னாடியிலேருந்து பேக் போனாக ஒரு முதுகெலும்பாக இருந்து ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அதை அவங்க எப்படி பண்ணணும் இல்லை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் என்ன பண்ணாருன்னா, இரும்பு பட்டறை வச்சு வேலை செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தொழிலில் கஷ்டம் வந்துருச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு. அதை வந்த உடனே அவர் ரொம்ப வெறுத்துட்டார். இந்த வாழ்க்கை ஏன் நம்ம வாழணும், வேணாம் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்துட்டார். அப்போ அவரோட மனைவிக்கிட்ட வந்து கலங்கி சொல்கிறாரு, இதை மாதிரி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னோட. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இது போனால் என்ன, எவ்வளோ தொழில் இருக்குது இந்த உலகத்தில், நீங்கள் பேசாமல் ஒன்று பண்ணுங்கள், விறகு வெட்டுங்க, அதை வந்து அக்கம் பக்கத்து ஊர்லெல்லாம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு மனைவியோட பேச்சை கேட்டுட்டு விறகு வெட்டுற வேலைக்கு போகிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வந்துச்சு, அதை வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, ஒரு வேளை தான் சமைப்பாங்க, அதை ரெண்டு வேளை வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படின்னா, சோளம் மாவுல கஞ்சியும் ஏதாவது ஒரு குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு வேளை தான் சமைப்பாங்க, ரெண்டு வேளை வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் கஷ்டம் இல்லாமல் ஏதோ ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ஒரு நாள் அழுதான் அவன். ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் மனைவி. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு அழுகுறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை, நான் டெய்லி பட்டற வச்சுருக்கும் போது டெய்லி வந்து கருசோறும் கரு சாப்பாடாக இருக்கும் நம்ம வீட்டில். நானா இப்போ என்ன பண்ணுறேன், கஞ்சியை ஒரு வேளை வச்சு ரெண்டு வேளை சாப்பிட்றோம், என்னால் தானே உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நடந்து போச்சு, விறகு விற்கிறீங்க, இப்போ பேசாமல் என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு விறகு கடையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி. எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, அந்த நகையை வந்து அடமானமாக வச்சுட்டு நம்ம ஒரு விறகு கடையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் மனைவி. சரி, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு அதே மாதிரியே நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுட்டு ஒரு விறகு கடை வச்சாராம். பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் வந்து விறகு வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் அவங்க வீட்டில் டெய்லியும் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே டெய்லி கறி சாப்பாடாகவே சாப்பிட்ருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதோட விட்டுருமா, அவங்களுக்கு சோதனை விடலை. கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுச்சு, விறகு கடை தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாமே கரியாயிடுச்சு. இவர் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாராம். அந்த கணவர் உட்காந்து ஓன்னு அழுதுருக்காரு. இப்போ என்ன தான் நடந்துச்சு, எதுக்காக இந்த முகத்தை தூக்கி வச்சுட்டு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மனைவி. அவர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி செஞ்சோம், இப்போ விறகு கடையும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். விறகு கடை எரிஞ்சு கறியாக தானே மாறி இருக்க, என்ன ஒன்றுமேவா இல்லாமல் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கறி வியாபாரம் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை தேத்துனாங்களாம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்த வந்து என் வாழ்க்கையில் இதை மாதிரி தோத்துட்டு இருக்கும்போது அவனை குத்தி குத்தி காயப்படுத்தினா ஆரோக்கியமாக இருக்கவனுக்கு கூட குளுக்கோஸ் போடணுமா, இதுவே தோல்விலையும் துவண்டு போயிருக்கும் கோமா ஸ்டேஜில் இருக்கவனா இந்த மாதிரி வார்த்தையால் உற்சாகப்படுத்தினா ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கூட வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறோம், அவங்களோட தோல்விலையும் வந்து பின்னாடி தாங்கி ஒரு ஏணியாக நம்ம எந்த அளவுக்கு நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை, ஒரு விஷயம் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படின்னா அதை எப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அதை இல்லை எப்படி மாற்றி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்து பின்னாடி ஒரு பேக் போனாக நின்று எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக உற்சாகப்படுத்தணுமே தவிர அவங்க இன்னும் கீழே விழுறதுக்கு எப்போவுமே நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உற்சாகப்படுத்துகிறவனை வந்து தோல்வியில் துவண்டிருக்கவனை வந்து உற்சாகப்படுத்துகிறவன் வந்து தேக்கு மரத்துக்கு சமமானவனாம். ஏன்னா தேக்கு மரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து ஓங்கி நிற்குதோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளும் ஒரு வேராவோ இல்லை அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு தூண் மாதிரியோ நின்னோன்னா உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க வாழ்வில் எல்லா விதமான வெற்றியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே பின்னாடி இருந்து உற்சாகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.